குட்டீஸ் நான் அக்கா பெண்டா வந்திருக்கிறேன் இந்த வீக்கம் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம் அது என்ன தெரியுமா தாவீதும் ஆட்டுக்குட்டியும் தாவீதும் ஆட்டுக்குட்டியும் இந்த நாள்ல நம்ம கத்துக்க போற வசனம் என்ன தெரியுமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சங்கீதம் 23:1 சங்கீதம் 23:1 தாவீதனே ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சரியா அவனுக்கு ஆடு மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தாவீதனே அவங்க வீட்டுல 8வது பையனா பிறந்தாங்க அந்த அண்ணன் அவங்க அப்பாவுக்கு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள ஒரு பையனா இருந்தாங்க அவங்க அவங்க கையில ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பா பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அதனால இந்த அண்ணன் அந்த பொறுப்பை ரொம்ப சந்தோஷமா செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஆட்டுக்குட்டிகளை எல்லாத்தையும் கூட்டி கொட்டு நல்ல புல்லு நிறைஞ்ச இடத்துல நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்து கூட்டிட்டு கொண்டு போய் மேய்ச்சிட்டு இருந்தான் அந்த சமயத்துல அவன் ஃப்ரீயா இருக்கிறப்பெல்லாம் அவன் தன் கையில தம்புரு வச்சு என்ன பண்ணுவாங்களாம்னா ஏசப்பாவை துதிச்சு பாடிட்டே இருப்பாங்களாம் எப்பவுமே ஆட்டுக்குட்டி மேல ரொம்ப கவனமாவும் இருப்பாங்க அதே சமயம் அவங்க ஏசப்பாவை துதிச்சு பாடிட்டே இருப்பாங்க இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் நல்லா புல் மேய விட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்குறாங்க அப்படி உட்காந்துருக்க சமயத்துல நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா இது காடு அதனால எப்படியும் ஏதாவது ஒரு மிருகங்கள் வரும் எந்த ஆட்டுக்குட்டியும் என்ன ஆயிடக்கூடாது அந்த மிருகத்தோட கையில மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒவ்வொரு ஆட்டு மேலேயும் கவனமா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்க சமயத்துல தான் அந்த அண்ணன் கவனமா பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு சத்தம் கேட்குது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கவனிச்சு பாக்குறாங்க ஒரு செடி பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டி எப்படியாச்சும் சாப்பிடணும்னு சொல்லி அதை தாக்குறதுக்காக அப்படியே பதுங்கி போய் நிக்குது அதை பார்த்து தாவீதனை உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா தாவீதனை எப்பவுமே தன்னோட கையில கவன் கல் அதாவது கூழாங்கல் இருக்குல்ல அதை வந்து வச்சிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அந்த கூழாங்கல்ல அந்த கவன்ல வச்சு அந்த குறி பார்த்து அடிக்கிறதுல தாவீதனை ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அதனால ஏதாவது மிருகங்கள் தாக்க வந்துச்சு அப்படின்னா அந்த கூழாங்கல்ல எடுத்து கவன்ல வச்சு அதை வச்சு நல்லா சுத்தி அடிச்சிட்டாங்க நிச்சயமா அந்த விலங்கு மேல பட்டது செத்து போயிடும் இதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்க வேகமா கூழாங்கல் எடுத்தாங்க கவன்ல வச்சாங்க சுத்து சுத்துன்னு சுத்தி வேகமா விட்டாங்க அந்த கல் வேகமா பறந்து வந்து அந்த சிங்கத்தோட நெச்சியில கரெக்டா விழுந்து சிங்கம் பொத்தடின்னு கீழே விழுந்துருச்சு இப்பதான் அந்த பக்கத்துல இந்த ஆட்டுக்குட்டிக்கே தெரிஞ்சிச்சோம் ஐயோ நம்ம பின்னாடி ஒரு சிங்கம் நின்றுருக்கு நல்ல வேலை நம்ம எஜமா நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி வேகமா ஓடி வந்து தாவீதன் பக்கத்துல வந்து நின்றுட்டான் அப்போ தாவீதன் என்ன பண்ணாங்க தெரியுமா உடனே எல்லா ஆட்டுக்குட்டியும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆட்டுக்குட்டியும் கரெக்டா இருக்கா நம்ம கூட்டிட்டு வந்த ஆட்டுக்குட்டி கரெக்டா இருக்கான்னு சொல்லி கவுண்ட் பண்ணாங்க கரெக்டா இருந்துச்சு இப்பதான் அந்த அண்ணனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்போ உடனே அந்த அண்ணன் திரும்ப ஆட்டுக்குட்டி ஒரு நல்ல இடத்துல மேய விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து இசப்பா நீங்க ஆட்டுக்குட்டி உயிரையும் காப்பாத்திட்டீங்க என்னோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அந்த தம்பூர் வச்சு பாட்டு பாடி நன்றி செலுத்தினாங்க இப்படியும் நாட்கள் கடந்துச்சு இதே மாதிரி இன்னொரு நாளும் தாவீதனை தன்னோட ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் வச்சு அழைத்துக்கிட்டு இதே மாதிரி மேய்ச்சலுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த நாள்ல அது எந்த இடம் தெரியுமா கொஞ்சம் மலைப்பாங்கான இடம் மவுண்டைன்ஸ் அந்த மலைப்பாங்கான இடத்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இதே மாதிரி ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்தையும் ஒரு நல்ல இடத்துல மேய விட்டுட்டு தாவீதனை ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆபத்து வந்துச்சு அது என்ன ஆபத்து தெரியுமா ஒரு கூட்டமும் கரடிகள் வந்துச்சு இதை பார்த்தோடனே தாவீதனுக்கு ஷாக் ஆயிடுச்சு ஐயோ ஆட்டுக்குட்டிகள் அதை எதுவும் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க அதே மாதிரி கூழாங்கல்ல எடுத்தாங்க கவன்ல வச்சாங்க சுத்தி வேகமா வீசினாங்க அந்த கூழாங்கல் வேகமா போய் அந்த கரடியோட நெற்றில போய் பொட்டுன்னு பட்டுருச்சு கரடி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு இதை பார்த்தோன்னே ஆட்டுக்குட்டிகள் அங்கிருந்து நின்னதெல்லாம் வேகமா ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பா நின்றுட்டு இப்போ மற்ற கரடிகள் கூட பயந்து என்ன பண்ணிடுச்சு ஓடி போயிடுச்சு இப்போ ஏசப்பா அந்த கரடியும் அந்த ஆட்டுக்குட்டிய கொண்டுராதபடி ஏசப்பா அந்த கரடியோட கையில இருந்து ஆட்டுக்குட்டியையும் தாவீதனையும் காப்பாத்திட்டாங்க இப்பவும் தாவீதனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா நம்ம ஆட்டுக்குட்டிகளை ஒண்ணு கூட சேதமாகாதபடி காத்துக்கிட்டாங்க
அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உயிரையும் பத்திரமா காத்துக்கிட்டாங்க, எப்படி செயல்படணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. இயேசுப்பா எவ்வளோ நல்லவர் அப்படி சொல்லி உடனே தம்பூர் எடுத்தாங்க, எப்பவும் போல பாட்டு பாடி இயேசுப்பாவை துதிச்சாங்க. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? தாவீதானே எந்த விதத்துலையும் பயப்படவே இல்லையா தெரியுமா? நம்ம எப்படி இந்த ஆட்டுக்குட்டிகள் மேலே இவ்வளோ அக்கறையா கரிசனையா இருக்கிறோம், பாதுகாப்பாக வைக்கிறோன்னு நினைக்கிறோம், இதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்மளை ஒரு ஆபத்தும் நேராமல் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துக்கு ஆட்டுக்குட்டிகளை கூட்டிகிட்டு போனாலும் தனியாகவே போனாலும் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு அவங்க பயப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா ஏசப்பா மேலே நிச்சயமா ஒரு ஆபத்து கூட வராம பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதே சமயம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒவ்வொரு ஆபத்துல இருந்தும் ஏசப்பா தன்னையும் தன்னோட ஆட்டுக்குட்டிகளையும் காப்பாத்துறப்பெல்லாம் ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, பாட்டு பாடினாங்க. சரியா, இந்த நற்குணங்களை நம்மளும் தாவீதனிடமிருந்து கத்துக்கிறோம். நம்மளும் ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும், நமக்கு எந்த கெடுதியும் வராது, நம்ம அம்மா அப்பாவுக்கு எந்த கெடுதியும் வராது, நம்மளை சார்ந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி ஏசப்பா பாத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையும் பயப்படாம நம்ம கலக்கமடையாம ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தாவீது அண்ணன் வந்து ஏசப்பா செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தினாங்க. அதே போல நம்மளும் ஏசப்பா நம்மளோட ஜபத்துக்கிட்டு நமக்கு என்னெல்லாம் உதவி செய்தாங்களோ, உடம்பு சரியில்லாம வந்திருக்கலாம், ஏசப்பா நமக்கு நல்ல சுகம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அம்மா அப்பாவும் பத்திரமா பாதுகாத்து வந்திருப்பாங்க, நல்ல வருமானம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம ஏசப்பாவை நம்ம துதி செலுத்தி பாடல் பாடி நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பாய். நிச்சயமா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்மளோட சேனலான ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மி நெட்வொர்க்கை நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த ஸ்டோரியை குறித்த உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.